மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களை குறைப்பது குறித்து சென்னையில் பள்ளிக்கல்வி ஆணையர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கொரோனா பரவல் பிரச்சினையால் மாணவர்களுக்கு முழுமையாக பாடங்கள் நடத்த முடியாது என்பதால் கடந்த ஆண்டு 50 விழுக்காடு வரை பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டன. நடப்பு கல்வியாண்டிலும் கடந்த 2.5 மாதங்களாக பள்ளிகள் திறக்கப்படாததால் ஆன்லைன் வழியில் மட்டுமே பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனால் மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டும் பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட வேண்டும் என ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதையொட்டி நேற்று சென்னையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வி ஆணையர் நந்தகுமார், ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குநர் லதா உள்ளிட்ட அதிகாரிகளுடன் சென்னை டிபிஐ வளாகத்தில் இன்று ஆலோசனையில் ஈடுபட்டார். இதனால் விரைவில் பாடத்திட்டங்கள் குறைப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்பார்ந்த மாணவர்களே, இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை ஆணையர் தலைமையில் பல்வேறு உயர் அதிகாரிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்து முடிஞ்சு, குறிப்பாக இந்த வருடம் 2021-22 கல்வியாண்டில் எவ்வளவு பாடங்களை குறைப்பது, எப்போது வெளியிடுவது பற்றி பல்வேறு ஆலோசனைகள் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நிறைய மாணவர்கள் வந்து எவ்வளவு பர்சன்ட்ஸை குறைப்பாங்க, எப்போ பப்ளிஷ் பண்ணுவான்னு கேட்குறாங்க. கடந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 10th to 12th வந்து ஜனவரியில் தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க. அதனால் வந்து அந்த மாணவர்களுக்கு 40-45% பாடங்கள் குறைக்கப்பட்டது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா குறைந்தது 30-35% பாடங்கள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ செப்டம்பர் 1st கிளாஸஸ் 9th to 12th வரைக்கும் பள்ளிகளை திறக்க தமிழக அரசு தயாராக இருக்குது. இப்போ எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண பிறகு ஆசிரியர்கள் வந்து அந்த பாடத்தை, குறைக்கப்பட்ட பாடங்களை மட்டும் நடத்தப்படும் போது அந்த மாணவர்கள் அதை மட்டும் படிச்சுக்கிடுவாங்க. குறிப்பாக பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி வந்து செப்டம்பர் 1st ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதற்கு முன்னாடியே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கெல்லாம் பல்வேறு ஆலோசனைகள் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கான டீம்லாம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பொறுத்திருந்து பாருங்கள், மிக விரைவாக இந்த ரெடியூஸ்டு போர்ஷன் கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செப்டம்பர் 1st பள்ளிகள் திறக்கப்படும் போது என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடணும், அது பற்றி வந்து SOP வரக்கூடிய 2 நாட்களில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. செப்டம்பர் 1st பள்ளிகள் திறக்கப்படுறதுக்கு பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி திறக்கப்படும் பொழுது 50% ஒரு கிளாஸ்க்கு, உதாரணத்துக்கு 40 பேர் இருந்தாங்கன்னா 20 பேர் வந்து ஒரு நாள் வருவாங்க, அடுத்த நாள் ஒரு 20 பேர் என்கின்ற வகையில் தான் ஒரு இனிஷியல் டிஸ்கஷன் இருக்குது. ஸோ அதை அதுக்குடைய இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் எப்படி பண்ணலாம், அதுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், அவங்க வரும்பொழுது அந்த பள்ளிக்கூடங்கள் எப்படிப்பட்ட ஒரு தயார் நிலையில் இருக்க வேண்டும், சமூக இடைவெளி எப்படி விட வேண்டும், எப்படி முகக்கவசம் அணிய வேண்டும்லாம் இருக்கின்றது. அதில் ஏதாச்சும் நம்ம ஆடடாக ஏதாச்சும் நம்ம சேர்க்கலாமா, இல்லை அதுவே போதுமானதாக இருக்குமா அப்படிங்கிற அந்த இனிஷியல் டிஸ்கஷனை முடிஞ்சக்கமிட்டு அதுக்கான ஆர்டர் கண்டிப்பாக.